வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக ராம்குமார் அணு ஆற்றலை நாட்டின் நற்பயனுக்காக பயன்படுத்துவதில் ரஷ்ய இந்திய கூட்டுறவின் முப்பதாம் ஆண்டை குறிக்கும் வகையில் ரஷ்ய அரசு நிறுவனமான ரொசாட்டம் அறிவியல் விழாவை கொண்டாடி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் அணுசக்தி தொடர்பான முதுநிலை படிப்பினை கற்க விரும்பும் இந்திய மாணவர்கள் ஐந்து பேருக்கு முழு உதவித் தொகைகளை ரஷ்ய நாட்டின் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனமான தேசிய அணுசக்தி பல்கலைக்கழகம் வழங்க உள்ளது என்று தென்னிந்திய நட் ரஷ்ய நட்புறவு அமைப்பின் துணை தூதர் திரு மிக்கேல் கர்பட்ரோவ் தெரிவித்தார் முழுமையான உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி சென்னையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் இத்தகவலை அவர் தெரிவித்தார் தேசிய அணுசக்தி பல்கலைக்கழகத்தின் முதன்மை பொறியாளர் எக்ட்ரினா பெட்ரோவா மற்றும் பேராசிரியர் யூரி அனோகின் ஆகியோர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உடன் இருந்தனர் இந்த முதுநிலை படிப்பில் சேர விரும்புவோர் அறிவியல் படிப்பில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண் பெற்று தேறியிருக்க வேண்டும் மேலும் இப்பல்கலைக்கழகம் நடத்த இருக்கும் ஒலிம்பியட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அணு இயற்பியல் மற்றும் அனல் இயற்பியல் பற்றி அறிந்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இத்தேர்வில் எரிபொருள் மேம்பாட்டு கதிர்வீச்சு அழிவு மற்றும் மின்சக்தி மற்றும் அனல் மின் நிலையங்கள் குறித்து வினாட்கள் கேட்கப்படும் இத்தேர்வில் மிகச்சிறந்த மதிப்பெண்களைப் பெறுபவர்களுக்கு நூறு சதவீத படிப்பு கட்டணம் மற்றும் விடுதி கட்டண செலவுகளை அப்பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ளும் மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததை கண்டித்து ஆந்திராவில் பந்த் அனுசரிக்கப்பட்டது கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன மத்திய அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை என்று அம்மாநில கட்சிகள் குற்றம் சாட்டின ஆந்திராவின் நலன் புறக்கணிக்கப்பட்டதற்கு முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரப்படவில்லை புதிய தலைநகரை உருவாக்குவதற்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை ரயில்வே திட்டங்கள் இடம்பெறவில்லை கோலாவரம் அணை கட்ட நிதி ஒதுக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகளும் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டின பட்ஜெட்டில் ஆந்திராவை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து ஆந்திரா மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு நடத்தப்போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் லோக் சக்தா போன்ற பவன் கல்யாணின் ஜனசேனை கட்சி மற்றும் பொது நல அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தன இதனால் ஆந்திராவில் அனைத்து கடைகள் ஓட்டல்கள் வணிக வளாகங்கள் திரையரங்குகள் தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன ஆனால் ஆளும் கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி முழு அழைப்புக்கு வெளிப்படையான ஆதரவு தெரிவிக்கவில்லை தைவான் நிலநடுக்கத்தில் பலி ஒன்பதாக உயர்ந்தது மீட்பு பணியின் போது மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது தைவான் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது மீட்பு பணிகள் நடைபெற்ற போது மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டதால் அச்சம் ஏற்பட்டது தைவான் நாட்டின் துறைமுக நகரமான ஹுவாலியனில் முன்தினம் இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி நான்கு அழகாக பதிவாகியிருந்த இந்த நிலநடுக்கம் காரணமாக ஓட்டல் கடைகள் விடுதி மற்றும் வீடுகளை கொண்ட பெரிய அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இடிந்தது இது தவிர பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளும் இடிந்துள்ளன பாலங்கள் மற்றும் சாலைகளில் விரிசல் ஏற்பட்டது நிலநடுக்கம் ஏற்பட்டதும் குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்த மக்கள் வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் கட்டிட ஈடுபாடுகளில் ஏராளமானோர் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஹுவாலியனில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது இந்த ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஏழாக பதிவாகி இருந்தது குழுவினர் தைரியமாக உள்ளே சென்று மீட்பு பணியை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது முப்பத்தைந்து வயதிலும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்த விரும்புவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அந்நாட்டுக்கு எதிரான ஆறு ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் நடைபெற்ற மூன்றாவது ஆட்டத்திலும் எளிதில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்திய இந்திய அணி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது இந்த போட்டியில் கேப்டன் விராட் கோலி சதம் அடித்து அசத்தினார் ஆட்ட நாயகன் விருதை பெற்ற விராட் கோலி போட்டிக்கு பின்னர் பரிசளிப்பு விழாவில் பேசும்போது ஒரு கேப்டனாக கடைசி வரை நின்று பேட்டிங் செய்தது அற்புதமாக இருந்ததாகவும் ஒருநாள் போட்டி தொடரை இழந்துவிடக் கூடாது என்பதில் தீவிரமாக இருப்பதாகவும் இந்த வருடம் முப்பது வயதை தொடப்போவதாகவும் இதே போன்ற கிரிக்கெட்டை எனது முப்பத்தி நான்கு முப்பத்தி வயதில் கூட விளையாட விரும்புவதாகவும் தெரிவித்தார் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விக்கெட் கீப்பராக நானூறு வீரர்களை ஆட்டமிழக்க செய்த முதல் இந்தியர் என்ற பெருமையை தோனி பெற்றார் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அந்நாட்டுக்கு எதிரான ஆறு ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் நடைபெற்ற மூன்றாவது ஆட்டத்திலும் எளிதில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்திய இந்திய அணி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விக்கெட் கீப்பராக நானூறு வீரர்களை ஆட்டமிழக்க செய்த முதல் இந்தியர் என்ற பெருமையை தோனி பெற்றார் தென்னாப்பிரிக்கா பொறுப்பு கேப்டன் மார்க் ராமை ஸ்டெப்பிங் செய்து வெளியேற்றியதன் மூலம் தோனி இந்த அரிய பெருமையை பெற்றார் மேலும் சர்வதேச அளவில் நானூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய நான்காவது விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை தோனி பெற்றார் குமார் சங்ககாரா கில் கிரிஸ்ட் மார்க் பவுச்சர் ஆகியோர் நானூறு விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்தியுள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்